Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு சின்ன வயசுல இருந்தே அக்வாரியம்னா ரொம்ப பிடிக்குங்க. இந்த மீன், மரைன் கிரியேச்சர்ஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் இன்னைக்கு. அதாவது வேர்ல்டுலயே பெரிய பெரிய அக்வாரியம்ஸ் எங்கெங்க இருக்கு, அந்த அக்வாரியம்ஸ்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபிஷஸ் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நாம டாப் 5 அக்வாரியம்ஸ் இன் தி வேர்ல்ட் தான் பார்க்க போறோம். அதாவது உலகத்திலே 5 பெருசான அக்வாரியம்ஸ் தான் நாம பார்க்க போறோம். இதுல 5th பிளேஸ்ல இருக்கிறது Tukazu Aquarium. இது எங்க இருக்குன்னா டர்க்கில இருக்கு. டர்க்கில 2009ல இந்த அக்வாரியமை ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த அக்வாரியம் ஃபோரம் இஸ்தான்புல் மால் அப்படிங்கற ஒரு பெரிய மாலுக்குள்ள தான் இருக்கு. இந்த அக்வாரியம்ல 10,000 சீ கிரியேச்சர்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. அதுவும் இந்த அக்வாரியம்ல ரொம்ப அரிய வகை மீன்களான டைகர் ஷார்க்ஸ், அதுக்கு அப்புறம் ஸ்டிங்ரேஸ், அதுக்கு அப்புறம் பிரானாஸ் அப்படிங்கற ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ்லயே 29 வெரைட்டிஸ் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 4th இருக்கிற அக்வாரியம் எதுன்னு பாத்தீங்கன்னா எல் ஓஷனோகிராஃபிக் அப்படிங்கற அக்வாரியம் தான். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல இருக்கிற வெலன்சியா அப்படிங்கற ஒரு இடத்துல மெரின் காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்கு. இந்த அக்வாரியம் தான் லார்ஜஸ்ட் அக்வாரியம் டேங்க் இன் யூரோப் அப்படினு சொல்றாங்க. அதாவது யூரோப்லயே பெரிய அக்வாரியம் டேங்க் இதுதான் அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த அக்வாரியம்ல 45,000 மெரின் கிரியேச்சர்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த அக்வாரியம்ல 9 அண்டர் வாட்டர் டவர்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெசிபிக் டேங்க்ல வந்து ஃபுல்லா ஷார்க்ஸும் ரேஸையும் மட்டும் விட்டுருக்காங்க அப்படினு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அக்வாரியம் பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா இருக்கும். அதுவும் ஒரு டேங்க் ஃபுல்லா ஷார்க்ஸும் ரேஸும் இருக்கும் போது அதை பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd இருக்கிற அக்வாரியம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒகினாவா சுராமி அக்வாரியம் அப்படிங்கிற ஒரு அக்வாரியம் தான். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கிற ஓஷன் எக்ஸ்போ பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இருக்கு. இந்த அக்வாரியம 2002ல ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த அக்வாரியமோட மெயின் டேங்குக்கு குரோஷியோசி அப்படிங்கிற ஒரு பேரையும் வச்சிருக்காங்க. இந்த டேங்க்ல மட்டும் 7.5 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை யூஸ் பண்ணிருக்காங்களாம். இந்த டேங்க்ல வேல் ஷார்க்ஸ், அதுக்கப்புறம் மண்டா ரேஸ், அந்த மாதிரியான அதுக்கும் மேல ரொம்ப ரேர் வெரைட்டியான ஃபிஷஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது இந்த பிளேஸ் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாங்க துபாயில இருக்கிற துபாய் மால்ல இருக்கிற இந்த அக்வாரியம் தான். இந்த மால் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மால் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாலோட சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷனே இந்த அக்வாரியம் டேங்க் தான் சொல்லியிருக்காங்க. இந்த அக்வாரியம் டேங்க்ல சுமாரா 33,000 ஆஃப் லிவிங் அனிமல்ஸ் இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 400 ஷார்க்ஸும் ரேஸும் இருக்காமா. 2010ல ஷார்க்ஸ் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற ஸ்பிராங் அப்படிங்கிற டேங்க்ல, அதாவது இந்த அக்வாரியம்ல இருக்கிற ஒரு டேங்கோட நேம் தான் ஸ்பிராங் அப்படிங்கிற அந்த டேங்க்ல வந்து ஒரு லீக் ஏற்பட்டதுனால மாலே கம்ப்ளீட்டா எவாக்குவேட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அந்த மாலையும் கம்ப்ளீட்டா மூடி வச்சிருந்தாங்கங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கைஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். நம்ம இப்ப லாஸ்டா பார்க்க போறதுதான் உலகத்திலேயே பெரிய அக்வாரியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அக்வாரியம் பேரு ஜார்ஜியா அக்வாரியம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அட்லாண்டால இருக்கு. இந்த அக்வாரியம்ல 1 லேக்குக்கு மேல சீ கிரியேச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்வாரியம 2005ல ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த அக்வாரியம்ல தான் ஏசியாவை தாண்டி ஒரு இடத்துல வேல் ஷார்க் இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த அக்வாரியம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எனக்கு இந்த வீடியோ தான் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி மெரின் கல்ச்சர், மெரின் கிரியேச்சர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணேன். நீங்க இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போனா மறக்காம இந்த அக்வாரியம்ஸ்க்கு ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். Until then, take care. Bye bye.